நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களை தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது வட்டார கல்வி அலுவலர் தேர்வு BEO எக்ஸாம் 2023. இந்த தேர்விற்கு பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய நமது குழு நண்பர்களின் கவனத்திற்கு, நண்பர்களே, இந்த வட்டார கல்வி அலுவலர் தேர்விற்கு நம்முடைய சுபிக்குழுவின் சார்பாக முழு மாதிரி தேர்வு ஃபுல் மாடல் டெஸ்ட் ஆனது நம்ம என்ன செய்ய போறோம், கொடுக்க போறோம். ஸோ அந்த ஃபுல் மாடல் டெஸ்ட் வந்து கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50 டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரீயா கொடுக்க போறோம். யாருக்கு இந்த 50 டெஸ்ட் நம்ம ஃப்ரீயா கொடுக்குறோம் சொல்லி பார்க்கும்பொழுது, நம்மளுடைய யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணக்கூடிய ஆசிரியர்கள், அது மட்டும் இல்லாம மொபைல் ஆப்ஸை ஃபாலோ பண்ணக்கூடிய ஆசிரியர்கள். ஸோ நிறைய ஆசிரியர்கள் வந்து நம்ம மொபைல் ஆப்ஸை இன்ஸ்டால் பண்ணிட்டு அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க, யூடியூப்பை ஃபாலோ பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய ஆசிரியர்கள். ஸோ இவர்கள் எல்லோருமே தங்களுடைய அரசு பணி கனவை நனவாக்கி கொள்ள வேண்டும் என்பதற்காக முழு மாதிரி தேர்வு 50 தேர்வுகள் வரைக்கும் நம்ம உங்களுக்கு கொடுப்பதற்கான ஷெட்யூல் நம்ம உருவாக்கி இருக்கிறோம். இது போக நம்ம டெஸ்ட் பேஜ் நம்ம என்ன செய்யறோம், கண்டக்ட் பண்றோம். ஸோ இந்த டெஸ்ட் பேஜை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா 4 டெஸ்ட் பேஜா நம்ம உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அந்த டெஸ்ட் பேஜில் இருக்கிற ஆசிரியர்களும் இதை பயன்படுத்திக் கொள்ளலாம். ஸோ அந்த அளவிற்கு தான் நம்ம இதை என்ன செஞ்சிருக்கோம், உருவாக்கியிருக்கோம். ஸோ இன்றைய வீடியோல நம்ம பார்க்கக்கூடிய பகுதி என்ன சொல்லி பார்க்கும் பொழுது, இந்த வட்டார கல்வி அலுவலர் தேர்வு BEO எக்ஸாம் ஃபுல் மாடல் டெஸ்ட்டுக்கான பிளான் என்ன, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிளான் பார்க்க போறோம். ஸோ பிளானுக்கு அடுத்து அதற்கான பிளான் என்னென்ன டெஸ்ட் என்னங்கிற பிளானு, அடுத்து இந்த டெஸ்ட் பேஜில் எப்படி ஜாயின் பண்ணணும் சரிங்களா, இந்த டெஸ்ட் பேஜ் எப்படி ஜாயின் பண்ணணும், அடுத்து இந்த டெஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி எழுதணும் அதனை குறித்த தகவல், ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஷின் அண்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், கொஷின் அண்ட் ஆன்சரோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் A to Z தகவல் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க. குறிப்பாக நம்மளுடைய யூடியூப் சேனல் அதே மாதிரி மொபைல் ஆப்ஸை ஃபாலோ பண்ணக்கூடிய ஆசிரியர்கள் என்ன செய்யுங்க, இந்த டெஸ்ட் பேஜை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க. அதற்காக நம்ம டெஸ்ட் குரூப் என்ன செஞ்சிருக்கோம், மொபைல் ஆப்ஸ்ல கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஆன்லைன் தேர்வு முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல் ஆப்ஸில் தான் கொடுக்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நிறைய ஆசிரியர்கள் இதை பயன்படுத்தி இருப்பீங்க. ஸோ அதை குறித்த தகவல் இப்போ கொடுக்கும் பொழுது உங்களுக்கு புரியும். நம்மளுடைய மொபைல் ஆப்ஸில் சரிங்களா, கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மொபைல் ஆப்ஸில் பிப்ரவரி 16, 2023 சரிங்களா. ஸோ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா TNTET பேப்பர் 2 முடிஞ்சோன்னு நம்ம என்ன செஞ்சோம், இந்த BEO எக்ஸாமிற்கு கரெக்டா பிப்ரவரி 16 நான் என்ன செஞ்சிருக்கேன், உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த டெஸ்ட் குரூப் கிரியேட் பண்ணியிருக்கேன். BEO எக்ஸாம் 2023 டெஸ்ட் பேஜ் TRB BEO 2023 டெஸ்ட் பேஜ்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சிருக்கோம், ஒரு டெஸ்ட் பேஜ் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணுறதுக்கான கோடு பார்த்தீங்கன்னா இங்கே பேஜ் கோடுன்னு கொடுத்துருக்கேன் இல்லையா. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதமே இதற்கான விளம்பரம் கொடுத்து நிறைய ஆசிரியர்கள் இந்த டெஸ்ட் பேஜில் என்ன செஞ்சுருக்கீங்க, ஜாயின் பண்ணியிருக்கீங்க. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 274 ஆசிரியர்கள் சரிங்களா. ஸோ நீங்க பார்த்தாலே தெரியும் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க இருக்குது இல்லையா. ஸோ இதுல பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு கிட்டத்தட்ட 274 ஆசிரியர்கள் இந்த டெஸ்ட் பேஜ்ல ஜாயின் பண்ணிருக்கீங்க. ஸோ இதுல நம்ம என்ன ப்ராசஸ் பண்ணியிருக்கிறோம் சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த பிப்ரவரி மாசமே உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தோம். அதாவது உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியலோட PDF அதே மாதிரி கொஸ்டின் பேங்கோட PDF இதுல கொடுத்துருவோம், அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். ப்ராக்டிஸ் கிளாஸ் மற்றபடி கிளாஸ் எல்லாம் நம்மளுடைய யூடியூப்ல கொடுப்போம்னு சொல்லி ஒரு அறிவிப்பு கொடுத்துருந்தோம். இதுல ஸ்டடி மெட்டீரியல்ங்கிற ஃபோல்டர்ல நம்ம போனோம்னா உங்களுக்கு ஒவ்வொரு பாடத்திற்கான கொஸ்டின் பேங்க் ஸ்டடி மெட்டீரியல் ஸோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இதுல நான் என்ன செஞ்சிருக்கேன் உங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொடுத்துருக்கேன் சரிங்களா. BEO எக்ஸாம் தமிழுக்கு அதே மாதிரி தமிழ் இது இங்கிலீஷ் ஸோ அப்படியே ஒவ்வொரு பாடத்திற்குமே வந்து பாத்தீங்கன்னா கொஷின் பேங்கும் சரி ஸ்டடி மெட்டீரியலும் சரி இந்த பகுதியில் நான் என்ன செஞ்சுருக்கேன் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதை நீங்கள் முழுமையாக பயன்படுத்தியிருப்பீங்கன்னு சொல்லி நான் நினைச்சிறேன் நம்புகிறேன். ஏன்னா இந்த மெட்டீரியல் இந்த கொஷின் பேங்கு தான் நீங்கள் என்ன செய்யணும் ஃபாலோ பண்ணிக்கணும். ஸோ PDF வந்து இதுலேயே நம்ம கொடுத்துருக்கோம் சரிங்களா. ஸோ அப்போ இந்த டெஸ்ட் பேஜை ஜாயின் பண்ணிட்டு இந்த PDF-ஐ ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கோங்க, டெஸ்ட் கொஷின்னு இருக்கும் ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி நம்ம அறிவிப்பு கொடுத்துருந்தோம். கிட்டத்தட்ட 274 ஆசிரியர்கள் இதில் ஜாயின் பண்ணி இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இதை படித்து முடித்த பிறகு நீ என்ன செய்யலாம், அந்த முழு மாடல் டெஸ்ட் உங்களுக்கு இப்போ நம்ம கொடுக்கணும்
ஸோ இப்போ எல்லாருக்குமே புரியும் இந்த ஃப்ரீ டெஸ்ட் ஏன் கொடுக்குறோன்னு. ஏன் இந்த டெஸ்ட்டை கொடுக்குறோம்னா, ஆல்ரெடி மெட்டீரியல் க்வெஸ்சன் பேங்க் நம்ம உங்களுக்கு கொடுத்துட்டோம், அதை நீங்கள் படிச்சுட்டு இருந்திருப்பீங்க, அதை உங்களுக்கு ஃப்ரீஸ் பண்ணணும், அதுலேருந்து உங்களுக்கு தேர்வுகள் கொடுக்கணுங்கிறதுனால இப்போ ஃப்ரீ டெஸ்ட் கொடுக்குறோம். இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைச்சிருங்க, உங்களுடைய மொபைல் ஆப்ஸை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நம்மளுடைய பிளே ஸ்டோர்லேயும் கொடுத்துருக்குறோம், யூடியூப் சேனல் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லையும் ஆப்ஸோட லிங்க் கொடுத்துருக்கோம். இல்லை ஆல்ரெடி நீங்கள் ஆப்ஸை இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா பேஜில் போய் நீங்கள் இணைஞ்சலாம், அந்த பேஜ் கோட் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய ஆசிரியர்கள் ஆல்ரெடி நீங்கள் இதில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க, உங்களுடைய பேஜஸ்ங்கிறதுல நீங்கள் போனீங்கனாலே உங்களுக்கு தெரியும் டிஆர்பி பிஇஓ 2023 டெஸ்ட் பேஜ்னு உங்களுக்கு வருதான் அங்கிறத பார்த்துக்கோங்க. இந்த வீடியோட லிங்க்கும் அந்த இந்த குரூப்பில் கொடுத்துருப்பேன், அப்போ உங்களுக்கு இந்த குரூப்பில் வந்துருச்சுன்னா நீங்கள் இந்த குரூப்பில் இருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ ஆல்ரெடி நம்ம 16ஆம் தேதி 2வது மாதமே இந்த குரூப் கிரியேட் பண்ணியிருக்கோம், 274 ஆசிரியர்கள் பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இதில் தான் இந்த ஃபுல் மாடல் டெஸ்ட் நம்ம கொடுக்க போகிறோம். அப்போ டெஸ்ட்டுக்கான குரூப் என்னங்கிறத நீங்கள் தெளிவுபடுத்திக்கணும், அதற்கான பேஜ் கோடு பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது. ஸோ இந்த பேஜ் கோடை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் கொடுத்தோ இல்லைன்னா மொபைல் ஆப்ஸில் மெசேஜ் கொடுத்தோ இந்த பேஜ் கோடை வாங்கி நீங்கள் இணைச்சிக்கலாம், இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ 21ஆம் தேதியிலிருந்து August 21st இந்த ஃபுல் மாடல் டெஸ்ட் நம்ம கொடுக்க போகிறோம். அப்போ டெஸ்ட்டு எப்படி எழுதணும்னு சொல்லி பார்க்கும் பொழுது, நீங்கள் ஆல்ரெடி இந்த டெஸ்ட் பேஜுக்குள்ளே போய் டெஸ்ட்டுங்கிற ஃபோல்டரை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும். ஆன்லைன் டெஸ்ட்டோட டைம் அதே மாதிரி அது முடியக்கூடிய டைம் எல்லாத்தையும் பார்த்துட்டு நீங்கள் அதில் தேர்வு எழுத மாதிரி இருக்கும். ஒரு டெஸ்ட்டு எப்படி எழுதணுங்கிற வீடியோ உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்குறேன். அப்போ எப்படி ஜாயின் பண்ணிக்கணும் அது மட்டும் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். அப்போ அதற்கான குரூப் என்னங்கிறத ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரூப்பில் நிறைய ஆசிரியர்கள் ஆல்ரெடி ஏற்கனவே நீங்கள் ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா புதுசாக ஜாயின் பண்ண முடியாது, ஆல்ரெடி ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா அதையே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இது போக வந்து பார்த்தீங்கன்னா நான் புதுசாக எந்த குரூப்லையுமே நான் ஜாயின் பண்ணலை, நான் யூடியூப்பை மட்டும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன், மொபைல் ஆப்ஸ் இருக்கிறேன், ஆனால் இந்த குரூப் எனக்கு இல்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் பேச்சு கோடு வாங்கியோ இல்லை உங்கள் நம்பரை கொடுத்தோ ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இது நம்மளுடைய யூடியூப் மொபைல் ஆப்ஸை ஃபாலோ பண்ணக்கூடிய ஆசிரியர்கள் ஃப்ரீயாக இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இது போக நம்ம டெஸ்ட் பேஜ் 4 டெஸ்ட் பேஜ் கொடுக்குறோம். ஸோ இந்த 4 டெஸ்ட் பேஜ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பி BEO exam team முதல் டெஸ்ட் பேஜ் டீம்னு இருக்கும். ஸோ செகண்ட் டெஸ்ட் பேஜ்னே இருக்கும். தேர்ட் டெஸ்ட் பேஜ் நேமே இருக்கும். பிஇஓ தேர்ட் டெஸ்ட் பேஜ் இருக்கும். இது போக வாட்ஸ்அப்ல நம்ம ஃபுல் மாடல் டெஸ்ட் 40 ஃபுல் மாடல் டெஸ்ட் ஒரு குரூப் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கிரியேட் பண்ணிருக்கோம். ஸோ இந்த வாட்ஸ்அப்பில் கொடுக்கக்கூடிய டெஸ்ட் ஆல்ரெடி உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வந்துகிட்டு இருக்கோம், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த டிஆர்பி பிஇஓ முதல் குரூப்பு, செகண்ட் டெஸ்ட் பேஜ், தேர்ட் டெஸ்ட் பேஜ் இதில் இருக்கிறவங்க உங்களுக்கு ஆன்லைன் தேர்வு கம்பல்சரி வேணும், நான் ஆன்லைன் தேர்வு எழுதி பார்க்கணும், என்னுடைய ரேங்கை நான் பார்க்கணும், ஆன்லைனில் எழுதணுங்கிறவங்க ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ கொடுத்துருக்கேன் இல்லையா இந்த குரூப்பு, அதாவது பிஇஓ எக்ஸாம் டெஸ்ட் பேஜ் சொல்லி இங்கே கொடுத்துருக்கேன் இல்லையா, இந்த குரூப்பில் நீங்கள் என்ன செய்யணும் பேஜ் கூட என்கிட்ட வாங்கி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுடைய ஆப்ஸ் டவுன்லோட் நம்பரை கொடுத்து அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை ஏற்கனவே நீங்கள் இதில் ஜாயின் பண்ணி இருக்கலாம் சரிங்களா, அதுக்கு பிறகு நீங்கள் ஒரு தனியாக டெஸ்ட் பேஜ் வேணும்னு சேர்ந்துருக்கலாம். இந்த டெஸ்ட் பேஜ் இருக்கான்னு பாருங்க, இல்லைன்னா நீங்கள் இந்த டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனாக தான் தேர்வு என்ன செய்ய போகிறோம் கொடுக்க போகிறோம். ஆன்லைன் தேர்வு ஒன்லி, ஆன்லைன்ல உங்களுக்கு தேர்வு வரும், அதை எழுதிக்கலாம். அப்புறம் அவங்களுடைய சரியான விடை எது தவறான விடை எதுங்கிறத நீங்க செக் பண்ணிக்கலாம். அப்ப இந்த 4 டெஸ்ட் பேஜ்ல இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் நீங்க ஆன்லைன் தேர்வு வேணுங்கிற பட்சத்துல ஆல்ரெடி நீங்க நினைச்சிக்கலாம், ஜாயின் பண்ணியிருந்தாலும் சரி புதுசா இந்த தேர்வுல ஜாயின் பண்ணி ஆன்லைன்ல நீங்க எழுதிக்கலாம். அப்ப நீங்க இப்ப இருக்கிறீங்களா இந்த குரூப்பு, அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குரூப்பு, செகண்ட் பேஜ், தேர்ட் பேஜ்னு நீங்க ஆல்ரெடி மொபைல் ஆப்ஸ்ல இருக்கிறீங்களா, இதுல வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டினோட பிடிஎஃப் வச்சுருக்கலாம், கொஸ்டின் பிடிஎஃப். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சரோட பிடிஎஃப் சரிங்களா, ஆன்சரோட பிடிஎஃப். ஸோ இந்த பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டெஸ்ட் குரூப்லேயே நம்ம கொடுத்துருவோம். அப்போ பிடிஎஃப் வேணும்னா இப்போ இருக்கிற டெஸ்ட் குரூப்பையே நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் ஃபாலோ பண்ணிக்கலாம், ஃபாலோ பண்ணி நீங்கள் அந்த டெஸ்ட் குரூப்பில் கொடுக்குற பிடிஎஃபை யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு ஆன்லைன் தேர்வு வேணுங்கும் பொழுது இங்கே கொடுக்கக்கூடிய அந்த ஆன்லைன் டெஸ்ட் பேஜில்
நீங்க ஜாயின் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் இந்த தேர்வுக்கான ப்ராசஸ். மற்றபடி யூடியூப் மொபைல் ஆப்ஸை ஃபாலோ பண்ணக்கூடிய ஆசிரியர்களுக்கு ஆன்லைன் தேர்வு மட்டும் நம்ம கொடுப்போம். ஸோ அந்த ஆன்லைன் தேர்வு நீங்க எழுதிக்கலாம். ஸோ இந்த ஆன்லைன் தேர்வு எப்படி இருக்கும் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பியோட பேட்டர்ன்ல வந்து பார்த்தீங்கன்னா, என்ன அந்த ஸ்டாண்டர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்லைன் தேர்வானது இருக்கும். ஏன்னா முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம், ஃபுல் மாடல் டெஸ்ட்ங்கிற ஒரு பேட்டர்ன் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த பேட்டர்ன்ல வந்து பார்த்தீங்கன்னா தமிழுக்கு 3 டெஸ்ட், அதே மாதிரி இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 4 டெஸ்ட் நம்ம கொடுத்துருக்கோம், மேத்தமெட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் 3 டெஸ்ட் நம்ம கொடுத்துருக்கோம், சயின்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 4 டெஸ்ட் சயின்ஸ் கொடுத்துருக்கோம், ஹிஸ்டரி பாலிட்டி எக்கனாமிக்ஸ் ஜியாகிரபி சோசியல் டிபார்ட்மெண்ட்டுக்கு 8. ஸோ இப்படி நம்ம சப்ஜெக்ட் வைஸா ஃபுல் டெஸ்ட் உங்களுக்கு கொடுக்கும் பொழுது ஆல்ரெடி நம்ம டாபிக் வைஸா டெஸ்ட் நம்ம என்ன செஞ்சிருக்கோம், டெஸ்ட் பேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொஸ்டின் பேங்கோட கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி யூடியூப்ல நம்ம ப்ராக்டிஸ் கிளாஸ் கொஸ்டினோட கிளாஸ் கொடுத்துருக்குறோம். அதை நீங்க ஃபாலோ பண்ணியிருக்க பட்சத்துல உங்களுக்கு தமிழுக்கு 3 தேர்வு தான் நம்ம ஃபுல் மாடல் டெஸ்ட்ங்கும்போது டிஆர்பியோட ஸ்டாண்டர்டில் கொஸ்டின் இருக்கும். எப்படி டிஆர்பி எக்ஸாம் நீங்க எழுதுறீங்களோ அந்த அளவிற்கு உங்களுக்கு கொஸ்டின் ஆனது இருக்கும். அதை நீங்க என்ன செய்யணும், முழுமையாக பயன்படுத்தி தேர்வு எழுதக்கூடிய அளவுக்கு உங்களை தயார் பண்ணணும். ஏன்னா எந்த டாபிக்லனாலும் இருக்கும். ஸோ இந்த கொஸ்டின் ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்கூல் புக்கோட கண்டென்ட் ஸ்கூல் புக் இருக்கும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிஜி புக் இருக்கும், யூஜி புக் இருக்கும், சரிங்களா, பிஜி யூஜி புக் இது ஃபுல்லாமே கவர் பண்ணி தான் உங்களுக்கு இந்த டெஸ்ட் ஆனது இருக்கும். அப்படிங்கிற ஸ்டாண்டர்ட் வெரி வெரி ஸ்டாண்டர்டா இருக்கும். ஸோ இதை நீங்க எழுத்து எழுதி பாதி மார்க் எடுக்கிறதே அவ்வளவு சிரமமா இருக்கும். அந்த அளவுக்கு தான் கொஸ்டினோட ஃபார்மேஷன் இருக்கும். அந்த அளவுக்கு உங்களை நீங்கள் தயார் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே கொடுத்துருக்கக்கூடிய டெஸ்ட் கொஸ்டின் பேங்க முழுமையாக பயன்படுத்தி இந்த ஆகஸ்ட் 21 இருந்து நடைபெறக்கூடிய இந்த ஃபுல் மாடல் டெஸ்ட்ல இருந்து நீங்க என்ன செய்யணும், முழுமையாக ஜாயின் பண்ணி உங்களுடைய திறமைய நீங்க வளர்த்துக்கணுங்கிறதான் என்னுடைய வேண்டுகோள், சரிங்களா. சோ அப்ப எந்த அளவுக்கு நம்ம கொஸ்டின் உருவாக்கி இருக்கிறோம், இந்த ஆன்லைன் தேர்வை நான் ஏன் உங்களுக்கு கொடுக்குறேன் சொல்லி பார்க்கும்போது ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா 274 ஆசிரியர்கள் அந்த குரூப்ல இருந்து கொஸ்டின் பேங்க் அதே மாதிரி மெட்டீரியல் நீங்க படிச்சிருந்தா கூட இந்த தேர்வு நீங்க எழுதும் போதுதான் உங்களுடைய திறமை வெளியே வரும். எந்த அளவுக்கு நம்ம படிச்சிருக்கோங்கிறது தெரியுங்கிறதுனாலதான் ஆன்லைன்ல நம்ம கொடுக்குறோம். சோ ஆன்லைன்ல எழுதி உங்களுடைய ரேங்க் எல்லாத்தையுமே நீங்க மதிப்பெண்ண செக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம இன்னும் எப்படி படிக்கணும்ங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்ப ஃபர்ஸ்ட் ஃபுல் மாடல் டெஸ்ட்ங்கிற ஒரு பேட்டர்னா உங்களுக்கு நம்ம என்ன கொடுத்துட்டோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா என்ன ஜாயினிங் டெஸ்ட், ஜாயினிங் டெஸ்ட் சொல்லி பார்க்கும் பொழுது உங்களுக்கு 2-3 பாடங்களை சேர்த்து சேர்த்து ஆல்ரெடி தமிழுக்கு 3 டெஸ்ட் நான் கொடுத்துருக்கேன், இங்கிலீஷுக்கு 4 டெஸ்ட் கொடுத்துருக்கேன், மேக்ஸுக்கு டெஸ்ட் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த சப்ஜெக்ட ஃபுல்லா இணைத்து தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ்ல ஜாயின் பண்ணி உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கேன், மாடல் டெஸ்ட் கொடுக்குறேன். ஸோ கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 8 டெஸ்ட், சரிங்களா, 8 டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜாயினிங் டெஸ்ட்ல தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ். அடுத்து சயின்ஸ் சோசியல் சைக்காலஜி. ஸோ இதுல பாக்குறேன் உங்களுக்கு இதுல சயின்ஸ் சோசியல் சைக்காலஜில வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய டெஸ்ட் 11 டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுல நான் நினைச்சேன் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இதை கொடுத்துட்டு அடுத்த 5 வந்து பாத்தீங்கன்னா டிஆர்பி பேட்டர்ன்ல ஃபுல் மாடல் டெஸ்ட், சரிங்களா. ஸோ இதை நீங்க எழுதும் பொழுது நிச்சயமாக வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருவோம், முழுமையாக தயாராகிறோம். ஸோ இதை ஆன்லைன்ல எழுத பயன்படுத்திக்கோங்க. ஆன்லைன்ல எழுதும் போது உங்களுடைய ரேங்க் தெரியும், அது பிறகு நான் பிடிஎஃப் கொடுக்கும் பொழுது நீங்க பிடிஎஃப் ரிவிஷனுக்கு வச்சுக்கலாம். ஸோ அதனால ஆன்லைன்ல எழுதுவதற்கு ஒவ்வொரு ஆசிரியர்களும் தங்களை தயார் செய்யுங்கள். ஸோ இதுதான் உங்களுக்கான டெஸ்ட் பிளான். ஃபர்ஸ்ட் நான் நினைச்சுங்க ஃபுல் மாடல் டெஸ்ட் சப்ஜெக்ட் வைஸா கொடுத்துறேன், என்னென்ன கொஸ்டின் இம்பார்ட்டன்ஸோ எல்லாமே வெரி ஸ்டாண்டர்ட்ல இருக்கும். ஸோ இதை நீங்க திருப்பி திருப்பி எழுதும் பொழுதுதான் உங்களுடைய தரம் தெரியும். ஏன்னா ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா முதல் டெஸ்ட், சரிங்களா, டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 1, அதனுடைய ஸ்கீம் பிளான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டாபிக் வைஸா இருக்கும். டாபிக் வைஸ்ங்கும் போது அந்த டாபிக்ல இருக்கக்கூடிய தகவல்கள் முழுமையாக தொகுத்து 100 கொஸ்டினா உங்களுக்கு கொடுத்துருப்போம். அப்ப டாபிக் வைஸா உங்களுக்கு கிடைச்சிருது. அதுக்கு பிறகு ஃபுல் டெஸ்ட்னு சொல்லும் போது என்ன செஞ்சா எல்லா டாபிக்கையும் இணைச்சு நீங்க அதை ப்ரிப்பரேஷன் பண்ணிடுவீங்க. அது பிறகு ஜாயினிங் டெஸ்ட்ங்கும் போது வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ப்ரீவியஸ் இயர் எல்லாத்தையுமே சேர்த்து உங்களுக்கு வெரி வெரி இம்பார்ட்டன் உங்களை நீங்கள் தயார் செய்து கொள்ளுங்கள்.
அப்ப இந்த தேர்வை எப்படி எழுதணும், இதற்கான பிளான் என்ன, க்வெஸ்சன் பேட்டர்ன் எப்படி இருக்கும், எல்லாத்தையுமே உங்களுக்கு கொடுத்துட்டேன். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய தகவல், நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்கக்கூடிய டெஸ்ட் கிளாஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது போக வந்து பாத்தீங்கன்னா இந்த டாபிக் வைஸா டெஸ்ட், நம்மளுடைய க்வெஸ்சன் பேங்க் வேணும்னாலும் க்வெஸ்சன் பேங்கோட பிடிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்யறோம், உங்களுக்கு ப்ரொவைட் பண்ற க்வெஸ்சன் பேங்கோட பிடிஎஃப் வாங்கிட்டு அடுத்து என்ன செய்யலாம், 21வது தேதிக்கு அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ எது வேணாலும் நம்ம குழுவை தொடர்பு கொண்டு நீங்க பெற்றுக்கொள்ளலாம். மேலும் இதனை குறித்து சந்தேகங்கள் கருத்திற்கு நமது குழுவை முழுமையாக பயன்படுத்துங்க. குறிப்பாக இந்த டெஸ்ட் பேஜ்ல எப்படி ஜாயின் பண்ணணும், ஆன்லைன் தேர்வு எழுதுவதற்குங்கிற இந்த ப்ராசஸ முழுமையாக ஃபாலோ பண்ணுங்க. அடுத்து ஒரு வீடியோல எப்படி நீங்க டெஸ்ட் எழுதணுங்கிற டீடைல் கொடுக்குறேன். ஸோ 21வது தேதி வரைக்கும் நம்ம உங்களுக்கு இதற்கான தகவல்களை தொடர்ச்சியா கொடுத்துட்டு போறோம். ஆசிரியர்கள் வாய்ப்பை பயன்படுத்தி உங்களுக்கான அரசு பணியை பற்றிய சுபிக்குழுவை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி நண்பர்களே.